போட்டோ வந்து பாத்தீங்கன்னா 100 டேஸ் பிக் ஒன்னு விஜய் டிரம்ஸ் வாசிக்கிற மாதிரி அந்த பிக் வந்தோன்னு சொன்னாங்க அது வந்து சாங்கே கிடையாது சும்மா உட்காந்து பண்ணாரு நிறைய பேர் போட்டோ பிடிச்சாங்க அப்படின்னாரு பார்த்து அதுலதான் சாங்கே வந்திருக்கு ஒரு டூ வீக்ஸ் மேடம் சொன்னாங்க அந்த வீடியோவே அடுத்த நான் வீக்கே வந்து சாங் வந்திருக்கு அவங்க சொல்ற நம்புற மாதிரி இருக்கு ஆனா பார்த்தா அப்புறம் நம்ப கூடாது போல இருக்கு அவங்க சொல்றது சண்டைக்கு போனாங்களா கத்துனாங்களா அந்த அவ்வளவுதான் கார்த்திக் ப்ரோ ஒரு டவுட் எனக்கு இப்ப வந்துட்டு அன்னைக்கு ஒரு நாள் ஸ்பேஸ்ல வந்துட்டு ஒருத்தர் சொன்னா அப்படி இந்த மாதிரி தெலுங்குல இருக்க கோரியோகிராஃபர்ஸ் எல்லாம் நம்ம தமிழுக்கு வந்து நிறைய சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னா அப்படி பட் எனக்கு என்ன தோணுதுன்னா இங்க நம்ம தமிழ் சினிமால இருக்க இப்ப தினேஷ் மாஸ்டர் இவரு தான் அதுக்கப்புறம் ராஜசுந்தர் மாஸ்டர் இவர் எல்லாருமே நம்ம பவன் கல்யாண் அவங்க எல்லா படத்துக்குமே அவங்க தான் ஒர்க் பண்றாங்க அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டெக்னீஷியன்ஸ் தெலுங்கு பாம்பேன்னு நம்ம டெக்னீஷியன் தான் ஒர்க் பண்றாங்க ஸோ இப்போ அவங்க இங்க வந்து ஒர்க் பண்றதுல உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சு பண்ண ஏதாச்சும் உங்க ஃபீலிங் இருக்கா ப்ரோ இல்ல கரெக்டா தான் பண்றாங்க என்ன இருக்கு அவன் தெலுங்குக்காரங்க வந்து நீங்க என்ன தமிழ்நாட்டுல இருக்க எவ்வளவு பேர் கர்நாடகாவில வேலை செய்யறான் தெரியுமா உங்களுக்கு ஐடி கம்பெனில ஹைதராபாத்ல வேலை செய்யறான் தெரியுமா பாம்பேல வேலை செய்யறாங்க சும்மா என்னத்தையாவது அரசியல்வாதிங்க பேசுறாங்கன்னா நம்ம அதை வச்சுக்கிட்டு அதெல்லாம் நீங்க எப்படி தெரியல எக்ஸ்ட்ரஸ் எல்லாம் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல பயங்கரமா பாராட்டிருக்காரு ப்ரீமியர் ஷோவில் பாராட்டினாங்கன்னா அந்த படத்தை நம்பாதீங்க அவங்க நிறைய படங்கள் இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு தெரியும் பாரதி ராஜா வந்து ஆன்டினியன் அப்படி பாராட்டுவார் நிறைய படம் ராக்கி பாடி இந்த ராக்கியை பாராட்டுவாங்க இதெல்லாம் நடக்கும் இல்லையா இதெல்லாம் எப்பயுமே ஒன்று ரொம்ப பாராட்டுறாங்க அப்படின்னா அந்த படத்தெல்லாம் நம்பாதீங்க தயவுசெஞ்சு நீங்க நேத்தே சொன்னீங்கன்னா ஆனா நான் ஜேம்ஸ் டாம் ப்ரோ பார்க்க போயிருந்தேன் பட் இது இருந்துச்சுன்னு தான் போனேன் ஆனா சூற மொக்க ப்ரோ சமத்துக்கும் வச்சு என் ஃப்ரெண்ட் எல்லாம் நான் திட்டுறான் காலேஜ் வேற கட்டடிச்சு வேற போகணும் அந்த பேசிட்டு இருந்த ராக் போட்ட அவரு நீ எடுத்துட்டீங்களா இல்ல அவரே போயிட்டாரா ஹோஸ்ட் அவரே போயிட்டாரா ஓகே ஓகே சரி அவர் ஏதோ கேட்க வந்தாரு போல இருக்கு நம்ம இதை சொன்னனால தப்பா வச்சுட்டாரான்னு தெரியல ப்ரோ கார்த்தி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ ப்ரோ விஷ்ணு வர்தன் ஏகே காம்போ ஃபியூச்சர்ல வருமா இருக்கு ப்ரோ கண்டிப்பா அவருடைய லைன் அப்ல இருக்காங்க சுதா கோங்கரா இருக்காங்க அதுக்கப்புறம் சித்து சிவா கண்டிப்பா இருப்பாரு சித்து சிவா அஜித் கண்டிப்பா இன்னொரு படம் இருக்கும் விஷ்ணு வர்தன் இருப்பாரு சுதா கோங்கரா இப்போதைக்கு இவங்கெல்லாம் இருக்காங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் மாறலாம் இந்த படமே விஷ்ணு தான் ப்ரோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஏமாற்றம் தான் ப்ரோ இது ஒரு வாரமா சொல்லிட்டு இருக்கான் ப்ரோ இன்னைக்கு வந்து ஏமாற்றுறேன் ப்ரோ இந்த படம் கதை வந்து ஆல்ரெடி விக்னேஷ் அவன் வந்து லைக் ஆக ஒரு கதை சொல்லியிருந்தாரு எஸ்கேப் பண்றது அதே கதையா இல்ல இது வேற 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 லைக்காக்கு இதுக்கும் இல்ல அஜித் கிட்ட அவர்கிட்ட கதை சொல்லி அவரு வந்து இந்த படத்துல சொல்லியிருக்காரு ஹாய் கார்த்தி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கீங்க நல்லா இருக்கேன் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ ப்ரோ இந்த பீஸ்ட் செகண்ட் சிங்கிள் டைமிங் என்ன ப்ரோ அவங்க ரிலீஸ் பண்ண டைமிங்
மோஸ்ட்லி 6 மணி தான் இருக்கும், ஈவினிங் 6 மணி தான். அவங்க அவங்க ரெகுலர் டைம் அதானே. பீஸ்ல இருந்து ஏப்ரல் 13. ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ கார்த்திக் ப்ரோ. ஹலோ ப்ரோ. ப்ரோ இந்த ரீசெண்டாக அமேசான் பிரைம் மீடியாவில் தீபிகா படுக்கொண்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகிச்சுமா, தீபிகா படுக்கொண்டு அனன்யா பாண்டி. தெரியல என்ன ப்ரோ இந்த அந்த நேம் வந்து வாயில நுழைய முடியும், கெகஜியான்னு என்னமோ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, அதை பார்த்துட்டீங்களா? என்ன படம்னா கேட்கறேனே, அப்புறம் என்ன பார்த்தேன் தெரியுமில்ல, பார்க்கல பார்க்கலையா ப்ரோ? ஓகே ப்ரோ. விட்டுட்டேன். என்ன தேடி பாத்தீங்க, என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு? அது லேட் ஆகுமா இல்ல தான் கேட்க ஆரம்பிங்க, கேட்கலாம்னு வந்தேன். அது நீங்க ஃபர்ஸ்ட் டே கேட்டிருக்கலாம்ல, இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு இல்ல சார், தெளிவா டீடைலா இருந்தா. வடிவில் ஒரு படத்துல, வடிவில் இருந்த ஒரு படத்துல வந்து இவர் தெரியுமா அப்படின்னு கேக்குறதுக்கு பதில அந்த இதுல வாத்தியார்ல கேப்பார்ல, நம்ம அர்ஜுன் 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 இல்ல வினீராடை மூர்த்திட்ட, உங்க அக்கா இருக்காங்கல்ல, இவங்க அக்காவோட புருஷன் இருக்காருல, புருஷனோட தம்பி இருக்காருல அப்படின்னு சொல்லி சுத்தி ஒழிச்சு வருவாரு. அந்த மாதிரி எகிரியான் தமிழ் வருமா இல்லையா அதானே? ஆமா ப்ரோ. அதான் இப்போதைக்கு வராது. அப்படியா ப்ரோ? நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் ப்ரோ. கார்த்தி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ RRR பிரீமியர் இருக்கா இந்தியாவில்? இன்னும் முடிவு பண்ணல ப்ரோ, அது மண்டே அந்த மாதிரி தான் தெரியும். இப்போதைக்கு அவங்க எதுவும் முடிவு பண்ணல. இல்லை எல்லாம் 24th நைட்டு 7 AM to 10 PM ஷோ இருக்குன்னு சொல்கிறாங்க, அதுதான் கேட்டேன். அதான் பிளான் பண்ணியிருக்காங்க, அது இன்னும் கரெக்டாக அஃபிஷியலாக வரல. கார்த்தி ப்ரோ நீங்கள் ஜேம்ஸ் பார்த்துட்டீங்களா? இன்னும் ப்ரோ இன்னும் பார்க்கல. கார்த்திக் ப்ரோ ரொம்ப நாளாகவே இந்த சூர்யா சிறுத்தை சிவா படம் அப்புறம் சுதா படம் டாக் போயிட்டு தான் இருந்துச்சு, நீங்கள் இன்னைக்கு ரொம்ப சடனாக கான்ஃபிடண்டாக போட்டிங்களா போயிட்டே இருக்கு? இல்லை சடனால இல்லை, அது சும்மா தான். அவங்க ரெண்டு பேரும் படம் பண்ணுறாங்க அடுத்து, அவர் கமிட்மெண்ட்டு அஜித்தோடைய லைன் அப்லேயே இவங்களாம் இருந்தாங்க, இவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க. அது சரி, அப்போ இந்த படம் கண்டிப்பாக இல்லை, இவங்க ரெண்டு பேரும் இப்போ இப்போதைக்கு ஃப்ரீயாக தான் இருக்காங்க, அப்படின்னா இந்த படத்தில் ஏதோ ஒரு படம் பண்ணுவாங்க. ஓ நீங்கள் இந்த அஜித் படம் கன்ஃபார்மானது அப்படி சம்மந்தப்படுத்திக்கிட்டான். ஆமாம். ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ கார்த்தி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. சூர்யா பாலா ப்ராஜெக்ட் ஏதாச்சும் அப்டேட் இருக்கும் ப்ரோ? எப்போ ஷூட் ஸ்டார்ட் ஆகுது? அது ஏப்ரல் ஒன்று இல்லை ஃபர்ஸ்ட் வீக் ஏப்ரல் 1st. ஓகே ப்ரோ. அப்புறம் சிறுதை சிவா ப்ராஜெக்ட் எப்போ ப்ரோ? அது வாடிவாசல் அப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா இல்லை பாலாக்கு அப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா ப்ரோ? இப்போதைக்கு பிளான் வந்து இது ஏப்ரல், அது ஜூலை வாடிவாசல் அந்த படமும் அதுக்குள்ளே அது அதுக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன், தெரில கரெக்டாக ப்ரோ. அதே தான் பாலா படத்தில் வந்து சுதா குங்கரா வந்து ஏதோ எக்ஸிகூட்டிவ் டைரக்டராக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி டாக் போயிட்டு இருந்துச்சு ப்ரோ, அது அதை பற்றி ஏதாவது தெரியுமா? இது எக்ஸிகூட்டிவ் டைரக்டரா வலை பேச்சில் இருக்கா? ஆமா ஆமா, அசிஸ்டன்ட் டைரக்டர் கோ டைரக்டர் தெரியும், அதனே எக்ஸிகூட்டிவ் டைரக்டர். எல்லாரும் இப்படி தான் ப்ரோ போஸ்ட் போட்டுருக்காங்க. எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசரா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவங்க எப்படிங்க வருவாங்க ப்ரோ? பீஸ்ட் ஏப்ரல் தேடிங்க கன்ஃபார்மா ப்ரோ? கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ ப்ளூ சிட்டி மாரண்ட பேசுனீங்களா? என்னாச்சு ப்ரோ, மீம் ஷேர் பண்ணிருந்தீங்க, சிரிச்சிருந்தீங்க, என்னாச்சு ஆக்சுவலி? ஆமா, நான் மீம் ஷேர் பண்ணது வந்து வேற வேற, அவருக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. அவர்கிட்ட பேசினேன், அவர் ஏதோ படம் பார்த்துட்டேன் கூப்பிட்றேன்னு கட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் கேட்டேன் அந்த மேட்ரு நம்ம ஜேஎஸ்கே கோபி என்கிட்ட கேட்டேன், அப்படி அடிக்கலாம் இல்லையா அவர் பிஏ தெரில அந்த மாதிரிலாம் இருந்து சும்மா ரூமராக கிளப்பிட்டு இருக்காங்க.
அவர்கிட்ட ஃபேன்ஸ் வந்து யாரோ சண்டைக்கு போயிருக்காங்க, வாக்குவாதம் ஆயிருக்கு, அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. ப்ரோ இப்போ RRR வந்துட்டு ப்ராப்பர் இந்தியன் ஃபிலிமா இருக்கு, இப்போ யூஎஸ்ல அந்த மாதிரி இடத்துலலாம் எப்படி ப்ரோ எல்லா லாங்குவேஜ்லயும் ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்ல மோஸ்ட்லி தெலுங்கு ஹிந்தி மட்டும் தான் இருக்கும்? இங்க யூஎஸ்லயா இல்ல ஓவர்சீஸ்ல ப்ரோ? மொத்தத்துல உங்க பாப்புலேஷன் பொறுத்து தான் இருக்கும், மோஸ்ட்லி வந்து தெலுங்கு தான் இருக்கும். தமிழ் தமிழ் இப்போ சிங்கப்பூர் அந்த மாதிரி ஏரியாலாம் தமிழ் அதிகமாக இருப்பாங்கல்ல, அங்கெல்லாம் தமிழ் அதிகமாக ரிலீஸ் ஆகும். கேக்குதா? பாப்புலேஷன் பொறுத்து மாறி மாறி வரும் ப்ரோ. குதிரை இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சித்தூர் சைடு, அதுக்கப்புறம் ஒசூர், இங்கெல்லாம் தெலுங்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சென்னை சிட்டியில் அதெல்லாம் தெலுங்கு கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுவாங்க. மீதி எங்கேயுமே தெலுங்கு போட மாட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில். அந்த தெலுங்கு இருக்கவங்க கிருஷ்ணகிரி, ஒசூர், இந்த ஆந்திரா பார்டரில் சித்தூர், இந்த மாதிரி ஊர்லாம் தெலுங்கு வரும். ப்ளஸ் வந்து இங்கே ஓஎம்ஆரில் நிறைய ஷோஸ் போடுவாங்க தெலுங்கு, ஏன்னா எஸ்ஆர்எம் இந்த படிக்கிற பசங்க நிறைய பேர் தெலுங்கு பசங்க இருப்பாங்க ஓஎம்ஆர் சைடில். அதுக்கப்புறம் மால் தியேட்டர்ஸில் அதெல்லாம் போடுவாங்க, மீதியெல்லாம் தமிழ் போடுவாங்க. அதே மாதிரி எங்கெங்கே பாப்புலேஷன் எப்படி இருக்காங்களோ அது மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க. யூஎஸில் மோஸ்ட்லி தெலுங்கு தான் இருக்கும், அதுக்கடுத்து தான் தமிழ். தெலுங்கு பாப்புலேஷனில் பாதிக்கு பாதி தான் இருக்கும் யூஎஸில் தமிழ். ஆனால் இங்கே சிங்கப்பூர் இந்த மாதிரி ஏரியாலாம் அதிகமாக இருக்கும். நல்லா கல்வி ஊத்துறாரு பிலிம், ஜாலியா போய் தியேட்டர்ல உட்காந்து பிலிமே பாத்துட்டு வர்றாரு. ரியாலிட்டிலயும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். சோசியல் மீடியால ஈஸியா திட்டிட்டு போயிருவாங்க, அப்படியே உன்னை எங்கடா இருக்க, உன்னை வெட்டரண்டா குத்துறண்டா, உன்னை அடிச்சிடா காலி பண்ணா அப்படின்னு பேசுவாங்க. நேர்ல வந்தா ஏன்னா இப்படி பேசுறீங்க, கொஞ்சம் பாத்து பேசுக்கணே, ரொம்ப பேசுறீங்கண்ணே நீங்க சொல்லிட்டு புது வண்டி வாங்கிருக்காரு, அஜித் படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு வர. கீழே தான் ஃப்ளாட்ல வந்துட்டு போட்டோலாம் எடுத்துட்டு இருந்தாங்க, சாவி கொடுத்து அவர் வேற சிரிச்சுன்னு. அவன் பையன் வேலை இருந்தான், புனேல இருந்து வந்திருந்தான். இல்ல அவர் அடுத்த ஒரு ஹிந்தி படம் போடுறாரு, எங்க அட்வான்ஸ் வாங்கினாரு நமக்கு என்ன தெரியும்? அவர் என்ன அதுக்குன்னு வண்டி வாங்கினாருனால எங்க அட்வான்ஸ் வாங்கிருப்பாருன்னு அர்த்தமா இல்ல. அவரு பாம்பே போயிட்டு போயிட்டு வர்றாருல்ல கண்டினியூஸா, இந்த கொரோனாலதான் சென்னையில இருக்காரு. ஆமா, அடுத்து ஹிந்தி படம் ஒண்ணு போடுறாரு அவரு. இல்ல அவரு மாஸ்க் போட்டு வந்தா வாட்ச்மேன்லாம் மதிக்கவே மாட்டேங்கிறாரு, யாருன்னே தெரிய மாட்டேங்குது. தாடி வேற பயமா இருக்கும், இப்ப முடியெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. ஒரு நாள் வாட்ச்மேன் தப்பு தவறி வெளில இருந்து யாரோ வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் வேற சிம்பிளா இருப்பாரு அப்படிங்கிற, அதனால அவர்கிட்ட இது பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவரு மாஸ்க் அவரை சார் 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 சார்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் வந்துட்டு அவர்கிட்ட இது பண்ணிருந்தாரு. காமெடியா இருந்தது. இந்த ஸ்ரீகர் பிரசாத் தெரியுமா, அது துப்பாக்கி எடிட்டர், அவரும் என் ஃபிளாட்ல எயித் நான் செவன்த் ஃப்ளோர்ல இருக்கேன், அவரும் எயித் ஃப்ளோர்ல தான் இருக்காரு. ஃபுல்லா செக்யூரிட்டி எல்லாம் வச்சுன்னு அந்த ஃபிங்கர் பிரிண்ட் இம்ப்ரெஷன்லதான் உள்ள அவர் வீட்டுக்குள்ளதான் என்டர் ஆக முடியும். அந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுக்காரு, ஜாலியா இருக்குது. இவங்களெல்லாம் பார்த்துட்டு நேர்ல ப்ரோ அடுத்து இருக்கே ருத்ரன் அதிகாரம், அதுக்கப்புறம் துர்காவா என்ன படம் அவர் அனௌன்ஸ் பண்ணாரு, செல்ஃபி போஸ்ட் ரூட். சந்திரமுகி 2 அது படங்களா ப்ரோ? அது ஆமாமா அது இருக்கு. ஓகே ஓகே. ஹலோ கார்த்திக் கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ.
சொல்லுங்க ப்ரோ, கேக்குது. அது ஆரம்பிச்சிருங்க ப்ரோ சீக்கிரம், அது போயிட்டு இருக்கு. அவர் இந்த படம் முடிச்சுட்டு போயிடுவாரு, நட்சத்திரமாக இருக்கிறது அந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப அது சித்தி சிவா சூர்யா அதெல்லாம் ஒன்னா ஆரம்பிப்பாங்க. ஒன்னா கொஞ்சம் கொஞ்சம் டைம் கேப்ல. மாமன்னர்கள் என்ன கலெக்ஷன் ஆகுதோ அது எல்லாமே கிராஸ் கலெக்ஷன். டிக்கெட் ரேட் 100 பேர் படம் பாக்குறீங்கன்னா 20,000 வருதா, அந்த 20,000 அப்படியே கிராஸ் கலெக்ஷன் வச்சுக்கணும். அதுல டாக்ஸ் எல்லாம் போகிறதெல்லாம் கணக்கு இல்லாம மொத்தமா 20,000 கலெக்ஷனா இருக்கு அப்படின்னு, அதுதான் கிராஸ் கிராஸ் கலெக்ஷன் சொல்லுவாங்க. அதுல டாக்ஸ் எல்லாம் டாக்ஸ் ஜிஎஸ்டி லோக்கல் டாக்ஸ் இதெல்லாம் போக இது ஒரு 28% 18+8 26% போக, மீதி எவ்வளவு இருக்கும் 16,000 சில்லறை இருக்கும், 16 அந்த 16,000 நெட்டுன்னு சொல்லுவாங்க, நெட் கலெக்ஷன் சொல்லுவாங்க. அதுல வந்து 50-50 தியேட்டருக்கு 50% ப்ரொடியூசர் இருக்கு, அப்பனா 8,000 ஷேர்னு சொல்லுவாங்க ஷேர். ப்ரோ டவுட் ப்ரோ, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மார்னிங் வாலியம் ஷோலாம் வந்து டிக்கெட் 1,000-2,000 விற்கிறானுங்கல்ல, அது இல்லீகல் தான், பட் அதுக்கு வந்து அட்லீஸ்ட் அந்த அந்த டிக்கெட்டுக்கான ஜிஎஸ்டி மாதிரிலாம் பே பண்ணுவாங்களா? இல்லை அது எப்படி பே பண்ண முடியும்? நீங்கள் நீங்கள் அவ்வளோ முட்டை எப்படி பே பண்ண முடியும் ப்ரோ? யூகேல RRR வந்துட்டு ரொம்ப கம்மியான ஸ்கிரீன்ஸில் வருதுன்றாங்க. தெரியல ப்ரோ, யூகேல இருக்கவங்க யாரா இருந்தா கேட்கலாம் ஸ்பீக்கர்ல. வாகா வாண்ட் இருப்பாரு, கேட்டிருந்தார் யூகேல இருந்து. நான் கேட்டேன் கார்த்திக் ப்ரோ. இல்ல ப்ரோ, இந்தியன் மூவிக்கே ஹையஸ்ட் ஸ்கிரீன்ஸ் ப்ரோ, அது கம்மியா தெரியல, பட் இந்தியன் ஆஸ் எ இந்தியன் மூவிக்கு இது வரைக்கும் வராத ஸ்கிரீன்ஸ்ல வருது. கார்த்திக் ப்ரோ ஒரு டவுட் ப்ரோ, இப்ப வியாழக்கிழமை வந்துட்டு ஒரு பெரிய ஹீரோ படம் வருது அப்படின்னா அந்த டே ஃபர்ஸ்ட் டேவோட கலெக்ஷன் எப்படி ப்ரோ? அந்த ஃபோர்த்து அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா வருது, லைக் ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டு இவங்க எக்ஸ்ட்ரா ஷோஸ் போடுவாங்க, அது இல்லாம எல்லாமே மேக்ஸிமம் ஹவுஸ்ஃபுல்லா இருக்கும். பட் சண்டேஸ்னு வரும்போது எப்படி ப்ரோ அந்த ஈக்குவல் கலெக்ஷன் வருது? ஏன்னா இங்க ஸ்பெஷல் ஷோ எதுவும் போடுறது இல்லை. ஈக்குவலாலாம் வராது. ஃபர்ஸ்ட் டே நீங்கள் சொல்கிற பெரிய ஹீரோ படமாக இருந்தால் இந்த பெரிய ஹீரோ மீன்ஸ் டிக்கெட் ரேட் எக்ஸ்ட்ரா விற்கிற ஹீரோஸ், ஸ்பெஷலாக 5 மணி ஷோ 6 மணி ஷோ போடுற ஹீரோஸ் அதை படமாக இருந்தால் பீஸ்ட்டுக்கும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட் நாள் எவ்வளோ ஆகுதோ அது திரும்ப ஆகவே ஆகாது, அந்த ஃபஸ்ட் நாள் தான் ஹையஸ்ட் கலெக்ஷனாக இருக்கும். ஆனால் மாநாடு மாதிரி படம் மாநாடுலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே என்ன ஆச்சோ அதோட சண்டே கொஞ்சம் அதே ஈக்குவலாக இருந்தது, ஃபஸ்ட் நாளானது அந்த மாதிரி ஆச்சு, அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப அதிகமாக டிக்கெட் ரேட்டுலாம் எக்ஸ்ட்ரா விற்று எக்ஸ்ட்ரா வந்து ஷோஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா 6 ஷோ 7 ஷோலாம் போட்டு அந்த மாதிரி ஆணுச்சுன்னா திரும்ப சண்டேல அந்த ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனை ஈக்குவல் பண்ணவே பண்ணாது. ஹலோ கார்த்திக், எப்படி இருக்கீங்க? கார்த்திக் ப்ரோ நல்லா இருக்கும் ப்ரோ, வகவான் வாங்க. ஒரு மாதம் கழிச்சு இப்போதான் உங்க ஹோஸ்ட் அக்செப்டே பண்ணியிருக்காருங்க. சமஸ்மார்ட்டா இருக்கியா? ஆ, நாலு பிட்டு போட்டாலாவது ஒத்து போனு தெரியல. அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாரு, காட்டிருக்காது.
இது இங்க யாரோ ட்ரிபிள் ஆர் கேஸ்னாங்கல்ல கார்த்தி, ட்ரிபிள் ஆர் இங்க தமிழ் வெர்ஷன் வந்து நம்ம இந்தியா டைம் 12:30 இங்க ரிலீஸ் பண்ணிடுறாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் நாலுமே பெரிய அளவுல ஸ்கிரீனிங் இருக்கு. இங்க நிறைய ஷோஸ் தெலுங்கு வந்து ஆட் ஆயிட்டே இருக்கு. ரிவ்யூ ஷோஸ் அதாவது 24-7 ஒரு ஷோஸ் ஒரு இடத்துல போடுறாங்கன்னா அது ஃபுல்லாயே அடுத்து 7:30-8 அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஆட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆமா, யுகே அண்ட் யுஎஸ்ல கூட இட்ஸ் ஹையஸ்ட் எவர் ரிலீஸ் ஃபார் அன் இண்டியன் மூவி கம்பைண்டாகவே எனி இண்டியன் மூவிக்கு. பட் என்ன ஒரு பிரச்சனைனா இங்கே காலையிலே ஆரம்பிச்சிடுறாங்க ப்ரோ, 11:00 எல்லாம் ஷோ ஆரம்பிக்குது. அந்த தியேட்டர் ஓப்பனிங் டைம் ஏன்னா இந்தியா டைம்லேருந்து இப்போ இந்தியா டைம் 12:30 ஆரம்பிக்கிறாங்கன்னா நமக்கு உங்களுக்கு யூஎஸ்லாம் வந்து காலையில் 10:00-11:00-12:00 ஆரம்பிச்சிடலாம். எங்களுக்கே 7:00 ஆரம்பிச்சிடுறாங்க, யூகேலேயே 7:00 ஆரம்பிச்சிடுறாங்க ஷோ. ஆனால் இந்தியாவில் இப்போ வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க, அந்த ப்ரீமியர் ஷோஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷமாக ஃபஸ்ட்டு இந்தியா நம்ம பார்த்துருவோம். முன்னாடி நிறையா படம் நாங்கள் ஃபஸ்ட்டு இந்தியாவில் ரிவ்யூ வரதுக்கு முன்னாடியே பார்த்துருவோம். ஸோ அது மாதிரி ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படம் பார்ப்போம்னு நினைச்சேன். பட் கார்த்தி ஏதோ குண்டை போடுறாரு இந்தியாலையும் 24-7 ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஹலோ, படத்தை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி இருக்கு, செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங் வந்தாலும் வாட்ஸ்அப்ல வந்துருது வர வர. இல்ல இல்ல கார்த்திக் ப்ரோ, இப்ப பிரீமியர் ஷோ இருக்கா இல்லையா? ஏன்னா ஆந்திரால நியூஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்றாங்க, அவங்க வெப்சைட்ஸ் எல்லாம் இல்லைன்னு போடுறாங்க. ப்ரோ இப்ப இருக்குன்னு சொன்னா இந்த டிக்கெட் புக்கிங் ஏதாவது கம்மியாகும் சொல்லி கூட அவங்க சொல்லிருக்கலாம். ஆமா, பட் ஆனா இல்லாம இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்ல, கண்டிப்பா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். பட் இந்த அஷ்டமி நவமி கான்செப்ட் சொன்னாங்கல்ல, அது அதனால கூட இருக்குமா? அந்த மாதிரி இல்லாம பாப்பாங்க, பார்த்தாலும் பாக்கலாம். அப்படிலாம் இல்ல, எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி கண்டிப்பா இருக்கும். அந்த கேண்டிட் இன்டர்வியூ பாத்தீங்களா கார்த்திக் ப்ரோ, நேத்து வந்த வீடியோ? ஓகே, அதுல நிறைய புது ஃபேக்ட்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி ரிவீல் பண்ணாதெல்லாம் ட்ரைலர் ஆர் டீசர்ல இல்லாதெல்லாம் ரிவீல் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. நல்ல பிளானிங் கார்த்தி, ஒரு பெரிய படம் எப்படி ஓவர்சீஸ் ரிலீஸ் எல்லாம் இவ்வளவு அழகா பிளான் பண்றாங்கன்னு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. நம்ம 2.0 கூட இந்த அளவு பிளான் பண்ணிலாம் நான் பாக்கல. பட் அவ்வளோ அழகாக சென்சார் வாங்கி அவ்வளோ அழகாக எல்லா லாங்குவேஜுமே வந்து பெரிய பெரிய மல்டிப்ளெக்ஸில் ப்ராப்பராக ஸ்க்ரீனிங். அவர் டிஎம்ல என்ன சொன்னார்னா, மெயின் சிட்டியில் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஸ் நிறைய இருக்குது, அவர் பிரிஸ்டால் ஏதோ இருக்காருனாரு, அங்கே ஹிந்தி அண்ட் தெலுங்கு மட்டும்தான் இருக்கான், அதுவும் கம்மியான ஸ்க்ரீன்ஸ் தான் கொடுத்துருக்காருனாரு. இல்லை அது 25th போடுவாங்க ப்ரோ தமிழ், இது அப்படி தான் நினைக்கிறேன். பிரிஸ்டலில் மேபி அவங்க சிட்டி அவங்க இடத்துல கம்மியாக இருக்குன்னாரு. யார் இடத்துல சொல்றீங்க? பிரிஸ்டாலா? பிரிஸ்டால்னு ஏதோ சொல்றாரு. பிரிஸ்டல், பிரிஸ்டல், பிரிஸ்டல். ப்ரோ அவர் என்ன ப்ரோ ராஜமௌலி கார்ப்பரேட் மான்ஸ்டர் மாதிரி ப்ரமோஷன்லாம் பண்றாரு இந்த படத்துக்கு? அவரோட என்ன சொல்றது, நாலேஜ் வளர 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 அப்படி ப்ரமோஷன் பண்றாரா ப்ரோ, இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவர் இப்படி தான் பண்ணுவாரா? அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ரமோஷனுக்கு வந்து ஹி இஸ் எ யூனிக் கை ப்ரோ. ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ரமோஷனுக்கு வந்து ஒரு செப்பரேட் பிளான், ஒரு செப்பரேட் பட்ஜெட். இல்ல அவங்க ஐஏஎம்ல இருந்தெல்லாம் ரெக்ரூட் பண்ணி வச்சிருக்காங்களாம் இந்த படத்துக்கு. எந்த ரிலீஸ் டேட், எப்படி ரிலீசிங், எப்படி ப்ரமோஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய டீம் இருக்காங்க. அவங்க வந்து ஐஏஎம்ல எல்லாம் படிச்சுட்டு வந்த டீம் எல்லாம் ஒர்க் பண்றாங்க அதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு உண்மைன்னு தெரியல, பட் அந்த அளவு அவங்க ஃபன் பண்ணி ஒரு டீம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவரு வந்து பர்சனலா இறங்கி டிஸ்கஸ் பண்ணி எடுப்பாரு, அவங்க வந்து எந்த ஒரு டிசிஷனுமே டெலிகேட் பண்ண மாட்டாரு, அவ்வளோ இன்வால்வ் ஆவர் அவர். ப்ரோ கார்த்தி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ காஷ்மீரி ஃபைல்ஸ் பார்த்தீங்களா? அண்ட் தியேட்டர்ஸில் லைக் அதோட இம்பேக்ட் எப்படி உங்களோட ஒப்பீனியன்? அந்த படம் சென்னையிலாம் சூப்பராக போகுது, நிறைய தமிழ்நாட்டிலேயே நிறைய தியேட்டர்ஸில் போட்டிருக்காங்க அந்த படத்தை. ஹிந்தி படம் நான் சொல்றது, ஹிந்தி படம், நார்மல் ஹிந்தி, ஒரு அமீர் கான், சல்மான் கான், ஷாருக்கான் இல்லாம நார்மலா ஒரு ஹிந்தி படங்கள்ல செகண்ட் வீக்ல இந்த படம் அதிகமா தியேட்டர்ஸ்ல ஓடுது. சிட்டியில நிறைய தியேட்டர்ஸ் ஃபுல் ஆகுது. நான் பாக்கல, 3 மணி நேரம் படாது, நமக்கு சுத்தமா ஹிந்தி தெரியாது, சப்டைட்டில் படிச்சு படிச்சு தான் பார்ப்போம். நானும் படத்தை பார்த்தேன், அதனால சொல்லக்கூடாது. ஹைப் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு தான் தெரியுது.
படம் என்னமோ ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கா இருந்தது ஓகே. ஆனா கொஞ்சம் சோசியல் மீடியால போட்டு ஏதோ பண்றாங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னாங்க, அதனாலதான் போய் பார்த்தேன். என் கூட வந்த மூணு பேர் கடுப்பாயிட்டாங்க. இன்னைக்கு ஈவினிங் எங்க அப்பாவோட போயிருந்தேன். அப்பா வந்துட்டு நான் ஃப்ரம் நார்த் தான் பட் செட்டில்ட் இன் சென்னை. அப்பாவோட போயிருந்தேன் இன்னைக்கு. அப்பாவுக்கு ஒரே கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டு படம் பார்த்தது. எமோஷனல் ஆயிட்டாரா ப்ரோ? அவரோட சம் ஃப்ரெண்ட் யாரோ வந்துட்டு காஷ்மீரி பண்ணிட்டு தான் கூட வேலை பாக்குறாங்க. அது தெரிஞ்சவங்களுக்கு இப்ப திடீர்னு இப்ப இருக்க பசங்களுக்கு இந்த தமிழ் ஈழம் இஷ்யூ பத்தி நம்ம யாராவது அதை எடுத்தா நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகாது இல்ல. அதுல ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு அது எப்படி எஃபெக்ட் ஆகுமோ அந்த மாதிரிதான் நான் பாக்குறேன். நிறைய புது கிட்ஸுக்கு அதுக்கு அவ்வளவு அது கொஞ்சம் டாக்குமெண்டரி பேட்டர்ன்ல தான் எடுத்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். பட் அது அது ஒரு காரணமா இருக்கலாம். இருந்தது மாதிரி இருந்தது கொஞ்சம் அந்த ஸ்கிரீன் பிளே கூட கொஞ்சம் பயங்கரமா நம்ம அந்த ஒரு எங்கேஜ்மென்ட் அந்த ஃபேக்டர் இல்ல. 3 டிஃபரண்ட் ஸ்டோரி லைன் செட் பண்ணாங்க. ரெண்டு ஸ்டோரி லைன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த மாதிரி இருந்தது. ஒன்னு வந்துட்டு இல்ல எனக்கு நானும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் ஏன்னா இவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் அடிக்கும் போது நாமளும் யோசிப்போம் என்ன அவ்வளோ அப்படி என்ன இருக்குன்னு யோசிப்போம். அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் உட்காந்து பார்த்தோம். ஆனா அவ்வளோ ஒர்க் ஆகிற மாதிரியே தெரில எனக்கு. மேபி ரிலேட் ஆகல அதனால இருக்கலாம். உங்களுக்கு ரிலேட் ஆயிருக்கலாம். இல்ல ப்ரோ, நான் பார்த்தேன். நான் ஃப்ராங்கா சொல்றேன் இல்லையா, அந்த படம் வந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு எமோஷனலா கனெக்ட் ஆகிற படம் ப்ரோ. நான் ஃப்ராங்கா சொல்றேன் இல்ல, ஒரு ஹிந்து கம்யூனிட்டிக்கு வந்து ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆகும் சரியா. அது வந்து படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் இன்னும் என் சீட்டு விட்டு வரவே இல்லை, அங்கேயே உட்காந்து இருந்தாங்க. நான் வந்துட்டேன், நான் பார்த்தேன். நிறைய பேர் வந்து தேவர் கனெக்டட் டு இட். இது வந்து மோர் ஆஃப் எ சினிமேட்டிக் இதை விட தேர் எமோஷனலி கனெக்டட் டு தட் மூவி. தட் அந்த காமிச்ச விதம் அப்படி இருந்துச்சு. ஒரு ஹிந்து கம்யூனிட்டியை வந்து எப்படி இன்னொரு கம்யூனிட்டி வந்து அவ்வளோ கொடூரமா இது பண்ணாங்கன்ட்டு காமிச்சாங்க இல்லையா, அதுலயே கனெக்ட் ஆயிட்டாங்க. பட் அது இன்னொரு கம்யூனிட்டின்னு காட்டிருக்காங்களா இருக்கிற ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டின்னு காமிச்சிருக்காங்க. அது கூட இல்ல மட்டும் அந்த என் கூட முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க ரெண்டு பேரு. அவங்களும் நான் குரூப்பா தான் போனோம், 10 பேர் போனோம் ஆக்சுவலா. அவங்களும் கொஞ்சம் டிஸ்டர்ப்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆனாங்க. கண்டிப்பா டிஸ்டர்ப் ஆவாங்க ப்ரோ. இல்ல இன்செக்யூர் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு காமிச்சாப்னா இல்ல நீ அவங்க இல்ல இல்ல அது அவங்க எப்படி இன்செக்யூரா ஃபீல் ஆகலாம், அவங்க அதுல இன்வால்வ் கிடையாது. ஒரு எமோஷனல் அவங்களும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க ப்ரோ. அது வந்து ஒரு மிலிட்டன்ட் எக்ஸோடஸ் அது வெளியில அனுப்புனது. பட் அது பர்டிகுலர் கம்யூனிட்டியை தாக்கி எடுத்திருந்தா அது நானும் பாக்கல. பட் நான் சொல்றேன் ஜென்ரலா அதுல அவங்களுமே கொஞ்சம் பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் ஹார்டா சொல்லியிருக்காங்கல்ல, சரி சொல்றது ஓகே. ஆனா மத்த ரிலீஜனையும் கொஞ்சம் பாக்கணும்ல, லைக் சொல்லலாம் தப்பு இல்ல. அவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருந்திருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும்னு யோசிக்கணும். ஆனா ஹார்டா சொல்லணும்னா ஆப்வியஸா கொஞ்சம் ட்ரூத் எல்லாம் வெளில வரணும்னா இப்படிதான் சொல்லி ஆகணும், வேற வழி இல்ல. அதுவும் இருக்கு dressed as the Indian army and come in to kill the people. அவங்க அதையும் அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லா முஸ்லீமும் தப்பு கிடையாது, எல்லாரையும் தப்பா சொல்லாத செக்யூலரா தான் எடுத்துன்னு போன மாதிரி இருந்தது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, தியேட்டர்ல இருந்த ரெஸ்பான்ஸ் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்தது இல்லை. அவங்க ஆன் ஸ்கிரீன் அவங்க வந்துட்டு சாண்ட் பண்ணும்போது தியேட்டரையும் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட சேர்ந்து ஜெய ஸ்ரீராம் அந்த மாதிரி பண்ணிருந்தாங்க. எனக்கு வந்து ஒன் பாயிண்ட் கொஞ்சம் இன்செக்யூரிட்டி ஃபீலிங் வந்துச்சு தியேட்டர்ல. அவரு எப்படி அவங்க அந்த சீன் வந்து எப்படி தூந்து வச்சுன்னா, இங்க தியேட்டர்ல இருக்கவங்களே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, சாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு எமோஷனலா கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதே அளவுக்கு இன்னொரு கம்யூனிட்டியை வந்து எங்க அந்த இன்செக்யூர் ஃபீல் பண்ணுவாங்களோ தோணுச்சு. பட் யா, ஓவரால் ஒரு இம்பாக்ட்ஃபுல் மூவி ப்ரோ. எண்ட் ஆஃப் த டே இம்பாக்ட்ஃபுல் மூவி. பிளஸ் இப்போ நெக்ஸ்ட் அடுத்த வீக் ஆர்ஆர்கே வந்து கொஞ்சம் ஷோஸ் வந்து கம்மியாகிற வாய்ப்பு இருக்கு பிகாஸ் ஆஃப் திஸ் மூவி இன் நார்த். நிறைய பேர் எந்த இடத்துல பார்த்தீங்க யுவராஜ் ப்ரோ? ப்ரோ நான் இங்க ஃபீனிக்ஸ்ல பார்த்தேன் ப்ரோ. ஓகே ஓகே.
நீங்க போய் பாருங்க காத்தியனா முடிந்த எனக்கு ஹிந்தி தெரியாது சுத்தமா. ஹிந்தி தேவையில்லை ஆக்சுவலா, அந்த படம் வந்துட்டு ஆக்ஷன்ஸ்லதான் அதிகமா இருக்கும், இமோஷன்ஸ் தான் அதிகமா இருக்கும். மூணு மணி நேரம் நான் சப்டைட்டில் பார்த்து பார்த்து படிக்கணும், அதனால போன்ல ஜி ஃபைல வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு டவுட்டா இருந்தா பாஸ் பண்ணி ரிவைண்ட் பண்ணி பார்த்திடலாம் சொல்லிட்டு அதுக்குதான் வெயிட் பண்ணேன். பார்ப்போம், முடிஞ்சா ஃப்ரீயா இருந்தா இந்த வாரத்துல ஏதாவது பார்த்துருவோம். ஜெயராமன் இருக்கார்ல அங்கதான் Netflix. Bro, on the 13th, 14th date, பத்தி ஒரு question bro, கார்த்திக் bro, just ஒரு opinion வேணும். இப்போ ரெண்டு ஈக்குவல் எக்ஸ்பெக்டேஷன் இல்லை நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற படம் வந்து மோதுதுன்னா ஒரு நாள் முன்னாடி வர்றது அட்வான்டேஜா இல்லை பின்னாடி வர்ற மூவிக்கு அட்வான்டேஜ் இருக்குமா ப்ரோ? இல்லை ஐ மீன் வென் எ டாக் இஸ் ஈக்குவலி குட், ரெண்டு பேர் ரெண்டு படத்துக்குமே டாக் நல்லா வந்துச்சுன்னா செகண்ட் படம் வர படத்துக்கு ஏதாவது அட்வான்டேஜ் இருக்குமா? இல்லை தான் பேஸ்ட் ஆன் டாக் அது வந்து செகண்ட் படம் வர படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் படம் டாக் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்து இல்லை செகண்ட் படம் டாக் வந்து அப்படி இப்படி இருந்தா இதாகுமா? இல்லை அப்படிலாம் இல்லை, இந்த ஓப்பனிங் வந்து அந்த ஒரு நாள் கலெக்ஷன் இருக்குல்ல, இப்போ உங்களுக்கு தெரியுதுல்ல மேக்ஸிமம் என்ன கலெக்ஷன் ஆகுதோ அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25-30% வந்து ஃபர்ஸ்ட் நாள் கலெக்ஷன் ஆகிடுது. அந்த ஓப்பனிங் கலெக்ஷன் வந்து பெருசாக எடுக்கணும், அதுதான் இப்போ ஓவர்சீஸில் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் ஓப்பனிங் டே ஒரு நாள் ஃபுல்லாக பீஸ்ட் வந்து எல்லா தேட்டர்லையும் போட்டு எடுத்துடலாம், அது பெரிய கலெக்ஷன் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள்லேருந்து வரும்போது கேஜிஎஃப் கொஞ்சம் இது கொஞ்சம் டிவைட் ஆகிடும், அதனால் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது. படம் நல்லா இருந்ததுன்னா ரெண்டுமே கூட ரன் ஆகும். இப்போ பேட்டையும் விசுவாசமும் ஓடி இருக்குல்லையா, அது கிட்டத்தட்ட ஒரு 100-110 crore 110 crore மேலே ஷேரே வந்திருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ரெண்டு படமும் சேர்ந்து. ரெண்டு படத்துக்குமே ஈக்குவலாக டாக் வந்துச்சு, பட் இங்கே ஆந்திராவிலலாம் இந்த சங்கராந்திக்கு வந்து இப்படி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. தப்பி தவறி ஒரு ஒரு படத்துக்கு ஏதாவது கொஞ்சம் கம்மி டாக் வந்துச்சுன்னா இன்னொரு படம் சாப்பிட்டு போயிடும். அந்த சினாரியோ ஏதாவது இப்போ கேஜிஎஃப் கூட கொஞ்சம் ஏதாவது டாக் கம்மி வந்தால் இன்னொரு படம் வந்து ஆப்வியஸாக ரொம்ப ஓவர் ஷேடோ பண்ணிடும். பட் ஃபஸ்ட்டு வர்றதால இவங்களுக்கு இன்னொரு இன்னும் அட்வான்டேஜ் இருக்குமான்ட்டு. கண்டிப்பாக இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. அந்த ஒரு நாள் கலெக்ஷன் இருக்குல்ல எக்ஸ்ட்ரா, அது கொஞ்சம் நல்ல கலெக்ஷன் வரும். பட் கேஜிஎஃப்க்கு 2க்கு அவ்வளவு பில்டப்பா இருக்கு கார்த்தியா, எனக்கு புரியல. ஆனா நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு அப்படி ஒரு படமே தெரியாது, நான் தமிழ்நாட்டுல சொல்றேன். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரீச் எல்லாம் இல்ல, யங்ஸ்டர்ஸ் தான் அந்த படத்துக்கு ஃபேன்ஸ். யங்ஸ்டர்ஸ் அது சோஷியல் மீடியால இருக்கவங்க தான் எனக்கு தெரிஞ்சு, அந்த பிசி சென்டர்ஸ் சி சென்டர்ஸ்ல இருக்க யங்ஸ்டர்ஸ் அந்த சைட்ல எல்லாம் கூட கிராமத்துல எல்லாம் அந்த அளவு தெரியுமான்னு எனக்கு தெரியல. அந்த அளவு எக்ஸ்பெக்டேஷன் நானே ஒரு 10 பேருக்கு அனுப்பியிருப்பேன் அந்த படம். ஆனா அதுல நிறைய பேருக்கு அந்த படம் பிடிக்கல, கேஜிஎஃப் ஒன் அந்த ஓவர் ஹீரோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி இனிஷியலா நிறைய பேருக்கு அந்த படம் கனெக்ட் ஆகல. எனக்கு பர்சனலா பிடிச்சிருந்துச்சு, ஆனா நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகல. பட் நம்ம அந்த பில்டப் பாக்குறப்போ ஏதோ பாகுபலி 2க்கு கொடுக்குற அளவு பில்டப்பா இருக்கே கேஜிஎஃப் 2க்கு, அந்த அளவு இருக்கா பிசினஸ் சொன்ன. படம் ரிலீஸ் ஆகும்போது அவ்வளவு ஹைப் எல்லாம் இல்ல, ஆனது ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த டைலாக்ஸ் வச்சுதான் அமேசான் இல்லப்பா அமேசான் பிரைம்ல படம் ரிலீஸ் ஆச்சு, அப்புறம் தான் எல்லாரும் அந்த படத்தை பார்த்துட்டு பாக்குறதுனால எனக்கே உண்மையில அப்படி இருந்துச்சு. அந்த படத்தை நான் மினி உதயம் தியேட்டர்ல படம் பார்த்தேன், என்கிட்ட ப்ளூசட்ட மாறன் வந்து இந்த படம் நல்லா இருக்குன்றாரு, அவரு பார்த்துட்டாரு ஏற்கனவே, நாங்கள் திரும்ப போகிறோம் இன்னொரு டைம். போகும்போது நானும் அவரு அந்த அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம், ப்ளூசட்ட மாறன் படம் நல்லா இருக்குன்றாரு, சேர்ந்து போய் பார்க்குறேன். எனக்கு சுத்தமாக பிடிக்கல படம்,
நான் சொல்றேன் என்னன்னா படம் நல்லா இருக்கும்னு சொன்னீங்க, நல்லா இருக்கும் சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க, இந்த படத்துல எப்படி நல்லா இருக்கு நீங்க, உங்களுக்கு ஏதாவது டேஸ்ட் இருக்கா இல்ல அப்படியே நான் கேட்டேன் அவர்கிட்ட என்ன இருக்கு இது. வந்து அவர் வந்து சொன்னாரு அரை மணி நேரம் போகும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு முக்கால் மணி நேரத்துல கட்டுப்பாய் பயங்கர என்னன்னா என்னென்னவோ பண்றான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்டர்வியூல சொன்னாரு தம்பி இந்த படத்தோட ஜானரே இதுதான், இந்த படத்துல இப்படிதான் பண்ணுவான் ஹீரோ, நீ அத மைண்ட் செட் ஆயிட்டு படம் பார்க்க ஆரம்பி, நீ வந்து ஹீரோ அவனை நீ சூப்பர்மேனா பார்த்துட்டு நினைச்சுதான் பாக்கணும் இந்த படத்துல, நீ அதை விட்டுட்டு இப்படிலாம் பாத்துட்டு இருந்தா எல்லாரும் ஓட்டலாம் என்ன வேணாலும் பண்ணலாம், இந்த படத்தோட ஜானர் தான் அப்படின்னாரு. இப்ப நம்ம அக்கண்டாவை சொல்றோம் பாத்தீங்களா, அக்கண்டாவை சொன்னா உன் அக்கண்டா உன் ஆனாவனா அக்கண்டா நிறுத்துக்கிறாண்டா அப்படின்னு சொல்லுவேன், நீ அக்கண்டாவனா நம்ம பாலையானா பாலையா தான் பண்ணுவாரு நம்ம பாக்குறோம்ல, அது தெரிஞ்சு பாக்குறதுனால நம்ம ஓகே பாலையா அப்படிதான் பண்ணுவாரு, அதுதான் மாசு பாலையோட மாசம் பாக்குறோம்ல. அந்த மாதிரி கேஜிஎஃப் ஒன் பாத்துட்டு நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேத்துக்கு தியேட்டர்ல பார்க்கவும் பிடிக்கல, அதுக்கப்புறம் இப்ப வந்து ராக்கி பையன யாருன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்ப நீங்க பாருங்க இந்த படத்தை நீங்க 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 போய் பாருங்க, ஃபர்ஸ்ட் நாள் அந்த படத்தை பாருங்க, ஒரு ஒரு சீன் எப்படி ரசிச்சு கை தட்டி விசில் அடிச்சு என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க மட்டும் பாருங்க. என்னன்னா அதுக்கு ஒரு கல்ட் ஃபாலோயிங் இருக்கு, பிளஸ் கார்த்திக் சார் சொல்ல மாதிரி ஒரு பர்టిక్యులர் ஃபாலோயிங் இருக்கு, பிளஸ் ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் வந்து அந்த படம் யாருமே நிறைய பேர் பிடிக்காது, பட் போஸ்ட் தட் அந்த இன்டர்வல் சீன்ல இருந்து டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த மூவி வந்து ஒரு கிராஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும், ஒரு ஹைல எடுத்துட்டு போய் படம் வந்து வெளியே விடுவாங்க, அந்த கிளைமாக்ஸ் பயங்கரமா முடிப்பாங்க. ஆமா அதோட கேரக்டரைசேஷன் அது வந்து மைண்ட்ல எல்லாருமே அப்படி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, அதுல இருந்து அப்படியே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்க அந்த கிளைமாக்ஸ் பார்த்துட்டு திரும்ப அந்த படத்தை ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அந்த கிளைமாக்ஸ் பாக்குறப்பதான் அவன் எவ்வளவு பெரிய ஆளுங்கிற ஒரு பில்டப்பே வரும், அப்ப நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த ஜஸ்டிபிகேஷன் தெரியும் அவன் அந்த ராக்கி பையன் ஏன் பில்டப் கொடுத்தானுங்கன்னு. அந்த படத்துக்கு எப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் டைம் பாக்கும்போது அடுத்த சீன் இப்படி வரும்டா, அடுத்த சீன் இப்படி வரும்டா, கிளைமேக்ஸ்ல இப்படி கொண்டு போய் விடுவாங்கடா ஒரு ரிப்பீட் வேல்யூ வச்சு அந்த படத்தை வந்து நிறைய பேர் வந்து ஒரு கல்ட்டா பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து அது இன்னும் பாத்துட்டு சில பேருக்கு அது படம் பிடிக்கல, அதனால நான் சொல்றேன் ஒரு 10 பேர்ல 5 பேருக்கு ரொம்ப பிடிக்குது, 5 பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தடவை மட்டும் நீங்க சொல்ற மாதிரி அந்த 45 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் பாத்துட்டு ஸ்டாப் பண்ணவங்களே கொஞ்சம் பேர் இருக்கானுங்க, அதுக்காக சொல்றேன். அது மட்டும் இல்லாம இப்ப ஒரு மாஸ் கமர்ஷியல் படம் எடுத்தீங்கன்னா நீங்க அந்த படத்துக்கு பாருங்க கேஜிஎஃப் பாருங்க, அதோட வில்லன் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வில்லன்ஸ் இருப்பாங்க, சோ ஒரு பெரிய மாஸ் ஒரு டான் அப்படின்னு சொல்லி பில்டப் கொடுத்து பண்றதுக்கு அத்தனை வில்லன்ஸ் வச்சுக்கிறதுனால அந்த மாஸ் வந்து ஒரு ஃபுல்ஃபில் பண்ணுது ப்ரோ அந்த இடத்துல. அது இல்லாம யா அந்த வில்லன்லாம் வந்து இன்னும் செகண்ட் ஆஃப் கடைசா படம் முடியறப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு வில்லனை காமிச்சு முடிப்பாங்க, சோ வேற எங்கயோ ஒரு வெளிநாட்டுல இருந்து பேசுற மாதிரி அப்படி முடிப்பாங்க, சோ அதெல்லாம் வந்து நல்லா பில்ட் அப் பண்ணிருக்காங்க. கார்த்திக் ப்ரோ இப்போ பாகுபலி 2 பாக்குறோம் அப்படினா பாகுபலி 1 பார்த்தாதான் பட் அத கண்டினியூவா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு, இப்ப அதே மாதிரி தான் KGF ஆ நான் KGF 1 பார்க்கல. ஆமா ப்ரோ கண்டிப்பா KGF பாத்துருங்க, KGF 2 பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பாத்துருங்க, ஒன்னு பாத்துட்டு அது ரெண்டு தடவை பாத்துருங்க, 1 பார்த்தாதான் மைண்ட் செட் ஆகும் ப்ரோ. கார்த்திக் ப்ரோ KGF 1 வந்து விசால் தான் ரிலீஸ் பண்ணாரு தமிழ்நாட்டுல. ஆமா ப்ரோ லொகேஷன் பெங்களூர்ல நல்ல ஓபனிங் ப்ரோ KGF, அந்த ஹெலிகாப்டர்லாம் வச்சு மாலை பூ தூணாது அவங்களுக்கு, அது எவ்வளவு பெரிய படம் அது, அவங்க இண்டஸ்ட்ரியவே எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. ஓ காசி ப்ரோ KGF கலெக்ஷன் அப்படி என்னது
டைம்ல கேஜி கேஜி ஃபோன் எல்லாம் பெருசாலாம் ஓடல, தியேட்டருக்குல கம்மியா தான் வந்துச்சு.